நான் முதல்ல வந்து தீவிர எம்ஜிஆர் ஃபேன், எம்ஜிஆர் பக்தர்னு சொல்லலாம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு தென்னிந்திய நடிகங்க ஒரு புளியா சொல்லி போட்டவர் அவர் தான். அந்த காலகட்டத்தில் மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமி படியெடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தென்னிந்திய நடிகம் கூட இன்றைக்கி திரைப்படத்தை நான் சினிமாவை நேசிக்கிறோம். முதல்ல நம்ம வந்து அரசியல்வாதி இதெல்லாம் கிடையாது. ஓட்டு உரிமை உண்டு, அது யாருக்கு போகிறோன்னு அது அது வேறு விஷயம். ஏன்னா ஓட்டு உரிமை எல்லாருக்கும் உண்டு இல்லை, அதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் முதல்ல நான் சினிமா நேசிக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சினிமான்றது சாதாரண விஷயம் நினச்சிக்கிறாங்க. இப்போ தான் சர்வசாதாரணமாக இருக்குது, சர்வசாதாரணமாக இருக்குது. பேன் இண்டியான்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. பேன் இண்டியா படம் என்ன தெரியுமா, அடிமை பெண்ணை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ இருந்த தொழில்நுட்பம் எங்கே இருந்தது, இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் எங்கே இருக்குது? ஆ, இப்போ எல்லாமே பேன் இண்டியான்னு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன் அது? அதனால தான்யா தமிழ் சினிமா வந்து ஆஸ்கார் ஃபிலிமே போக மாட்டேங்குது. ஆஸ்கார் ஃபிலிமுக்கு போகாத காரணமே இது தான். நாங்கள் நினச்சேன் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்தது சரி விடு, அந்த காலத்தில் ஆஸ்கார்லாம் கிடையாது, பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ இப்படி தான் தேசிய விருது தான் வாங்கிது எல்லா படமாக. அதுக்கடுத்து கமல் ரஜினி வந்தோடனே சரி இவங்களாவது தமிழ் சினிமாவுக்கு ஆஸ்கார் விருது கிடைக்கும்னு பார்த்தோம், முடியல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போன பிறகு அப்புறம் யார் தான் வாங்கி தருவாங்க அந்த ஆஸ்கரை விட? அதனால் வந்து படம் வந்து ஏகப்பட்ட செலவு எடுக்கிறது. அந்த காலத்தில் நாடோடி மன்னன், ஓடனா மன்னன், ஓடலன்னா நாடோடின்னு சொல்லி எம்ஜிஆர் எடுத்தார். ஏகப்பட்ட பொருள் செலவு. இப்போ வந்து சர்வசாதாரணமாக 350 கோடி, 1500 கோடி, இந்த பணம் வந்து சர்வசாதாரணமாக எடுக்கிறாங்க. ஒரு ஒரு படம் எடு, தவறு இல்லை. ஒரு கூலி வேலை செய்யல முதல் கொண்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு படத்தை வந்து ஒரு 250 ரூபா 350 ரூபா டிக்கெட்டு வாங்கி போய் பார்க்குறோன்னா அவன் திருப்தி இருந்தால் தான், உண்மையாக தான் பேசுவான். படம் நல்லா இருந்தால் தானே பேசுவான். அது நானே தவிர என்ன கூட திட்டிவிங்களே. இப்போ நானே ஒரு டைரக்டரு, என்னை நம்பி ஒரு பெரிய நிறுவனம் வந்து கொடுக்குது, கதையெல்லாம் தேர்வுலாம் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன், இந்த ஆக்டர் போட்டால் நல்லா இருக்கா. அப்போ நல்லா யாரை திட்டுவாங்க? ரெண்டு பேருக்கு பாதிப்பாகும். ஒன்று ப்ரொடியூசர் தான் முதல்ல பலிகாடு. ஏன்னா இது நடந்த உண்மையை சொல்கிறேன். மணிரத்னம் ஒரு பெரிய டைரக்டர், அவர் அண்ணன் என்ன இறந்துட்டார். ஏன் அவரை காப்பாற்றிருக்க முடியாதா, நஷ்டம் ஆகிடுச்சு, வெளியே சொல்ல முடியல. சொந்தமாக ஓனாக ப்ரொடியூஷன் பண்ணார். அதுலேருந்து யாருமே வந்து படம் எடுக்கணுன்னா தெள்ள தெளிவாக மக்களுக்கு போய் சேர்றது தான் இருக்கு. மக்கள் தான் நீ உங்களுக்கு ரசிகர், நடிகர் நடிகருக்கு பசங்க ரசிக்கல, மக்கள் தீர்மானிக்கிறது தான். ஓட்டும் அதே மாதிரி தான், படமும் அது தான். அது யாரோ தவறாக பேசாதீங்க. உங்கவான்றது மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டதுங்க. அந்த படம் நான் பார்த்தேன். உண்மையிலே வந்து சூர்யா வந்து நல்ல நடிகர், அதாவது விஜயும் சூர்யாவும் சேர்ந்து நடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போது விஜய் தான் தெரியவார், சூர்யா தெரிய மாட்டார். நல்லா கவனிங்க. சில படத்தில் பிதா மகனை எடுத்துங்க, விக்ரம் தான் தெரியவார், சூர்யா தெரிய மாட்டார். அதுக்கப்புறம் சூர்யா சிவகுமார் பையன் தெரிய ஆரம்பிச்சது கஜினி. நல்ல கேளுங்க, கஜினி படம், அயன், புரியுதுங்களா? இந்த படம்லாம் வந்து சூர்யாவுக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு மார்க்கெட்டில் அவருக்கு ஒரு நம்பி படம் எடுத்தால் ஓடுன்னு சொல்லி தான் எடுக்கிறாங்களே. ஒரு படம் வந்து வெக்கீலாம் போட்டு கோர்ட்லாம் போட்டு நடிச்சிருப்பார், என்ன படம் பாரு, அருமையாக இருக்குது. எனக்கு நேர்கொண்ட பார்வை பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்குது. இந்த படம் பார்த்தாலும் இருக்குது. ஏன்னா அந்த வெக்கீல் கோர்ட்டுலாம் வந்து எம்ஜிஆர் போட்டுக்கிறாரு, புரியுதுங்களா? குடும்பத்தலைவன் இதெல்லாம் நிறைய படம் எம்ஜிஆர் கோர்ட்டு போட்டு நடித்து வாதாடுறாரு. அண்ணன் தம்பி கேஸ் போடுவாங்க, மகம் புள்ளி கேஸ், அதெல்லாம் அப்போயே நான் பார்த்துட்டேன், புரியுதுங்களா? எல்லாமே வந்து எம்ஜிஆர் ஃபார்முலாட்டு தான். எம்ஜிஆர் எப்படி கோர்ட்டு சொட்டு போட்டு வைக்கலாம் நடித்தாரோ, எம்ஜிஆர் எப்படி இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டு நடித்தாரோ அதே தான் ஃபார்முலா. எம்ஜிஆர் எப்படி அடிமை பெண்ணில் வந்து இந்த வந்து மலைவாழ் மக்கள் மாதிரியே அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவருடைய ஃபார்முலா தாங்க. இன்னும் படம் வருது, என்ன படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. சூர்யா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சூர்யா தான் எனக்கு பிடிக்குது. ஃபஸ்ட்டு சூர்யானா ஓப்பனிங் சூர்யா கிடையாதுங்க. அந்த காட்டு வாசிக்கிட்ட உடம்பை வர்த்தி நடிக்கிறாத்தமா, அந்த கேரக்டர் உண்மையிலே எனக்கு நல்லாவே எனக்கு பிடிச்சிக்குது. உண்மையிலே நல்லா பிடிச்சிக்குது. அந்த இதை நான் தவிர சொல்லலை, அதுதான் வேறு சுற்றி காட்ட முடியும். வேறு எதுலையுமே இல்லை, அந்த படத்தில் மிஸ்டேக்கே எதுவுமே இல்லை. நல்லா கொண்டு போயிருக்காங்க. அப்படியே பயணிச்சுன்னு வந்து முடிச்சுட்டு இருக்கணும். எங்கே அந்த காட்டு இதோடு முடிச்சுருக்கோம். 2024 எது காட்டுறேன் எனக்கு புரியலையே. 2024 காட்டினா புரியலையே எனக்கு, எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக புரியல. என்ன இப்போ கூட எனக்கு இன்னும் புரியலதான்றேன். ஒரு அந்த பையனை காட்டில் காட்டுறாங்க, 2024 அதே பையனை காட்டுறாங்க. இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகலை. எதுக்கும் 2024 சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் கனெக்ட் என்னன்னு தெரியல. ரஷ்யாவிலேருந்து எடுத்து தப்பிச்சு போகிறான், கன்று கன்னுலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சேசிங்லாம் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுற மாதிரி. அந்த குழந்தையை காப்பாற்றுறது ஓகே, 100% ஓகே. ஒரு போட்டு வில்லை ஃபைட் பண்ணப்பல விட்டால் திமிங்கல்கிட்ட விழுந்துடும், புரியுதா? போனால் என் உயிர் தான் போவோம், நீ எல்லோரும் காப்பாற்ற சொல்லி தன்னைத்தானே அந்த பையன் விழுந்துடுறான். அது நல்லா இருக்குதுல்ல இந்த இடம்.
முடிச்சது நல்லதுல இதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி கங்கவான்றது ஏகப்பட்ட செலவு இருந்தாலும் ஓரளவு தான் திருப்திப்படுத்த முடியும் அந்த படத்தை மக்களை. முடிசாலாம் திருப்திப்படுத்தினா பொன்னியின் செல்வ திருப்திப்படுத்துச்சு. அது இன்னொன்று கண்ணாடி, அது சுத்தமாக எனக்கு கண்ணாடி போட்டு எனக்கு உண்மையிலே அன்றைக்கி நான் சொல்கிறேன் தான். ஏன்னா கண்ணாடி போட்டு பார்த்தாவே அது என்ன இருக்குது, ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். கண்ணாடி போட்டு பார்க்கலாம், மயிலியர் குட்டிசாக தானே ஒரு படம் வந்தது, புரியுதுங்களா? அது குழந்தைங்களாம் வந்து இந்த கேக்கு வந்து அப்படி கிட்ட வரும், ஒரு ப்ளம்ஸு முட்டாய் அப்படி கிட்ட வரும், பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே புசிட்டேன், கண்ணாடி போட்டினேன், ஒரு பொம்பளை தலையில் கை வச்சேன், யோ நே தள்ளு ஏமா இரும ஐஸ்கிரீம் கிட்ட வருது, அது நல்லா இருக்குது. அதுதான் கண்ணாடி போடுறது, ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் பார்க்க முடியும் கண்ணாடி போட்டு. இதுமாதிரி போர் சமாச்சாரம் நான் கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது, ஓகேவா? நான் கண்ணாடி போட்டு தான் பார்த்தேன். படம் உண்மையில் நல்லா இருக்குது, இது யார் விமர்சனம் பண்ணாலும் நமக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியாது. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சொல்லுவாங்க, நல்லா இருந்தால் சொல்லுவாங்க. ஏன் அந்த படம் சூர்யா படத்து கஜினி நான் பேசியிருந்தேன், நல்லா தான் இருந்தது, அருமையாக நடிச்சுக்கிறாரு, மெமரிஸ்டா ஞாபகம் அது கரெக்டாக தானே இருக்குது. பழி வாங்குறாரு, அசின கொலை பண்ணணும் பழி வாங்குறாரு, போய் தேடி தேடி அந்த ஃபோட்டோ வச்சு அது ஜனங்க ஏற்றுனாங்களே, இதையும் ஏற்றுக்கணும். ஒன்றே படம் தோல்வி அடைஞ்சா அதை ஏற்றி பக்குவப்படுத்தி அடுத்த முறை தவறு பண்ணாமல் கதையை நல்லா தேர்வு செஞ்சு இறங்கி களத்தில் இறங்கினா திருப்பி வரலாம். கம்பேக்குன்னு சொல்லுவாங்க, அது பேர் இங்கிலீஷில் எனக்கு தெரியாதுங்க, கம்பேக்குன்னு சொல்லுவாங்க, திருப்பி வரலாம் சூர்யா மறுபிறவி.